ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. பஞ்சபூத சக்தியில ரொம்ப அழகா நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நிறைய பேர் நம்ம ஆபீஸ்க்கு தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கா சார் இந்த ஆன்மீகத்தோடு ரொம்ப அற்புதமா இருந்துட்டு இருக்கு நாங்கள் அதை கடைபிடிக்கிறோம் நன்னா இருக்குன்னு சொல்லியிருக்கா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அந்த பஞ்சபூதத்தின் ரகசியம் வாயு தத்துவம்னு சொல்லுவோம். நீர் பார்த்துட்டோம், நிலம் பார்த்துட்டோம், நெருப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வாயு தத்துவம்னு சொல்லுவோம். அதாவது இந்த உலகத்தில் நீரின்றி எப்படி இந்த உலகம் அமையாதோ அதே மாதிரி காற்றின்றியும் அமையாதுன்னு சொல்லுவாள். அதாவது இந்த காற்று இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது இல்லையா. காற்று தான் முதன்மை வாய்ந்தது. அந்த மாதிரி இந்த காற்று தான் பிராணன். இந்த பிராணசக்தி நமக்குள்ள உடம்புல இருந்துருச்சுன்னு சொன்னால் எப்பேற்பட்ட விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும்னு சொல்லுவாள். நிறைய சித்தர்கள் யோகிகள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம சித்தி அடையக்கூடிய அற்புதமான வழிக்கு பிராணம் தான் பிரதானமானதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிராணசக்திக்கு தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணாயாமத்தில் நாடி சுத்தி இருக்குது, அனுலோமா விலோமான ஒரு முறைகள் இருக்குது. இதை சரியாக நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரி, அதற்கு முன்னாடி இந்த பிராணசக்தியோட விசேஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். காலையில் பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப விசேஷமானது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு உட்காந்து இந்த பிராணன் அதாவது இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆற்றல், காற்றில் இருக்கக்கூடிய சக்தி, நம்ம பெரிய ரிஷிகள் ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி உங்களுக்கு வேதம் கிடச்சிது அப்படின்னா காற்றின் மூலமாக கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க. இந்த காற்று எழுத்தா மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த காற்றில் இந்த பிரபஞ்சத்தில் அவ்வளோ சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியை இந்த காற்றின் சக்தியை நீங்கள் பெரிய காத்தடிச்சுது அப்படின்னு சொன்னால் அதில் ஓம்ங்கிற சப்தம் இருக்கும். நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போனேன்னா அங்கே ஒரு சின்ன அந்த அந்த செவுத்தில் இருந்துருக்கும் அதை காது வச்சு கேட்டல் அப்படின்னு சொன்னால் ஓம்ங்கிற சப்தத்தை நம்மளால் கேட்க முடியும். இந்த காற்றின் சப்தம் பார்த்துட்டோம்னா ஓம்ங்கிற பிரணவ சக்தியை தரக்கூடியது. அந்த காற்றை நம்ம மேலே படம் பொழுது இதே காற்று எத்தனை ஆலயங்களில் இறைவன் மேலே பட்டிருக்கும் இல்லையா. அப்பேற்பட்ட அற்புதமான இந்த பிராணசக்தி நமக்குள்ளே போய் நம்ம மந்திர சக்தியாக போகும்பொழுது திருப்பி மந்திர சக்தியாக வழிவிடும் பொழுது அது பெரிய பலன்களை தரும். ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லி இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டோம்னா அந்த காற்றை உள்நோக்கி இழுத்து திருப்பி அந்த காற்றை வெளியில் விடும்பொழுது ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோடு நம்ம வந்து தியானம் செய்தோம் என்றால் இந்த பிரபஞ்சம் இந்த காற்றின் சக்தி அவ்வளவு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம ஒரு மனிதர்கிட்ட நம்ம பேசுகிறோம், அப்படி பேசி அவளுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த காரிய சக்ஸஸ். இந்த சக்தியை தரக்கூடியது என்னென்னா இந்த காற்றின் சக்தி தான். ஆக இந்த காற்றின் சக்தியை நீங்கள் உணர்ந்து அதனுடைய சக்திகளுக்கு நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியை செட் பண்ணிட்டேன்னா போதும், நீங்கள் எந்த விஷயத்தை பேசுகிறீங்களோ அது மற்றவர்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும். இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, நான் சொல்கிறத அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா சார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போது இந்த சக்தி எவர் ஒரு ஆட்கொள்கிறாரோ அவளுக்கு அவள் பேசக்கூடிய அந்த விஷயத்தை மற்றவா சீக்கிரம் உணரும் தன்மைகளும் மற்றவர்கள் பேசக்கூடியதை இவர்கள் உணரும் தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த பிரபஞ்ச ரகசியத்தை நாம் முயற்சி செய்து பார்ப்போம். நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டுன்னு சொல்லி இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ரொம்ப அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகிறார். நன்றி.